ஹாய் கைஸ், இன்றைக்கி பிவிசி ஆதார் கார்டு எப்படி ஆர்டர் பண்ணி வாங்கலாம்னு வாங்க பார்க்கலாம். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி உதயன் சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு வர லிங்கை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பிவிசி ஆதார் கார்டுன்னு இருக்குது பாருங்கள், ஆர்டர் ஆதார் பிவிசின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது ஃபஸ்ட்டு இருக்கிற உங்களுடைய நேம் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். நேம் கொடுத்துட்டு அடுத்து மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற கேப்சாப் அப்படியே கரெக்டாக கொடுங்க, எது சுமால் எது கேப்சல்னு. மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரிஜிஸ்டர்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்கள் மொபைல் நம்பர் இருக்கிறது காட்டும். மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணுங்கள் கீழே. உங்களுடைய ஆதார் கார்டு இப்போ ஸ்பீடு போஸ்ட்டில் தான் வரும், கண்டிப்பாக 15 நாளைக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு வந்துடும். இதில் ஓகே கொடுத்துக்கோங்க. இதில் கண்டிஷன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டு அடுத்து மேக் பேமெண்ட் கொடுங்க. இதில் நீங்கள் கார்ட்ஸ் மூலிமா, வாலெட் மூலிமா, நெட் பேங்கிங், யூபிஐ, பேடிஎம் மூலிமா பண்ணிக்கலாம். நான் நெட் பேங்கிங் மூலிமா பண்ணுறேன். இதில் நான் ஸ்டேட் பேங்க். உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுங்க, இல்லை நீங்கள் ஏடிஎம் பின் வச்சும் பண்ணிக்கலாம். யூசர் ஐடி பாஸ்வேர்டு எஸ்பிஐ ஓனால் யூஸ் பண்ணுவீங்க, அது கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். லாகின் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு ஓடிபி வரும், கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ஹை செக்யூரிட்டி பாஸ்வேர்டுன்னு ஒன்று வரும், அந்த ஓடிபி என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம், நம்ம 50 ரூபா மட்டும் செலவு பண்ணலாம். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். இதில் இருக்கிற எஸ்ஆர் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, இதை வச்சு நீங்கள் கார்டு ஸ்டேட்டஸு செக் பண்ணிக்கலாம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இதில் இருக்கிற எஸ்ஆர் நம்பர் நோட் பண்ணி வைக்கலா அப்படின்னா நீங்கள் இப்போ கவலைப்பட தேவையில்லை, இதில் இருக்கிற எஸ்ஆர் நம்பர் ஈஸியாக எடுத்துக்கலாம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.